நம்ம இன்னைக்கு இந்த மாங்காயை வச்சு மேங்கோ கேண்டி செய்யலாம். மாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா க்ளீனா தோல் சீவி எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கட் பண்ண பீஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல எடுத்து உள்ளர வரிசை அடக்கிக்கலாம். எல்லாத்தையுமே இப்ப அடுக்கியாச்சு. இதில் நம்ம ஒரு 2 டம்ளர் அளவு ஜீனி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒன்று 2 டம்ளர் போட்டிருக்கேன். இதில் 2 டம்ளர் 200 கிராம் போட்டிருக்கேன். இதை நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். நாளைக்கு திறந்து பார்ப்போம். நேற்று ஊற வச்சோம் இல்லையா, இன்றைக்கி அதை நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா தண்ணி வந்திருக்கு, ஊறிக்கிட்டு இருக்கு. கரண்டி காம்பு வச்சு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே தண்ணியில் நனைகிற மாதிரி வச்சுட்டு இன்னும் ஆனால் இது ஃபுல்லாக ஊறியிருக்காது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஊறட்டும். நம்ம அப்படியே நல்லா கிளறி விட்டுக்குவோம். ஜீனி வந்து அடியில் கிடக்கு. இன்னும் ஜீனி அடியில் இருக்குது, அதனால் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டு மாங்காய் உடஞ்சிடாமல் கிளறி விட்டுருங்க. இது அப்படியே இன்றைக்கி ஒரு தடவை ஊறட்டும். நம்ம மேங்கோ மிட்டாய் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் காய வச்சுக்கலாம். நம்மளோட மாங்காய் மிட்டாய் நல்லா காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அருமையாக காஞ்சிடுச்சு. இது நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து சீசன்லேயே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும்.